சிரித்தால் மட்டும் போதுமா? பெப்பர்ஸ் டிவி அன்பர்களே, அன்பு நிறைந்த வணக்கம். நவராத்திரி என்பது 9 இரவுகளை குறிக்கக்கூடியது. இது 9 நாள் அல்ல, 10 நாள் நடக்கிற விழா. 9 நாள் விழாவாகவும் கடைசியிலே விஜயதசமி என்று, தசம் என்றாலே 10, 10வது நாளே அப்படி வைத்திருக்கிறார்கள். முழுக்க முழுக்க இது பெண்களுக்கு உரிய நாள். பெண்கள் தான் ஒரு குடும்பத்திலேயே அந்த குடும்பத்தை நிர்வாகம் பண்ணுகிறவர்கள். அவர்கள் தான் அந்த குடும்பம் அழகாக, அந்த வீடு அழகாக இருக்கிறது என்றால் அது அந்த பெண்ணின் கைவண்ணம். அவள் எந்த காரியத்தை செய்தாலும் அதிலே ஒரு நேர்த்தி இருக்கும். ஒரு நாள் நான் சொன்னேன், என் மனைவிகிட்ட, நீ காய்கறியெல்லாம் ரொம்ப விலை கொடுத்து வாங்கிடுற, உன்னை ஏமாத்திடுறாங்க அந்த தெருவில் வியாபாரம் பண்ண வர்றவங்க, சொத்தை முத்தலெல்லாம் உன்ட்ட கொடுத்துட்றாங்க, நீ வாங்கிடுற, விலையெல்லாம் கூட கொடுத்து வாங்குற, இப்படி வாங்கக்கூடாது, கவனமாக வாங்கணும்னு. அதுக்கு என் மனைவி என்ன சொன்னாங்க தெரியுமோ? இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை தானேங்க, நீங்கள் ஓய்வாக தானே இருக்கீங்க, நீங்களே போய் வாங்கிட்டு வந்து காட்டுங்க, எப்படி வாங்கணுங்கிறத நீங்கள் காட்டிடுங்க, அதே மாதிரி நான் வாங்குறேன்னு சொல்லி சொன்னேன். சரி, நம்மளும் அந்த வேலையை ஒரு நாள் செய்வோம் அப்படின்னு விட்டு போனேன். என்கிட்ட படித்த பையன் ஒருத்தர் காய்கறி கடை வச்சுருக்கான், வேறு என்ன கடை வைப்பான்னு சொல்ல, அந்த கடை வச்சுருக்கான், நல்லா வியாபாரம் பண்ணிகிட்ருக்கான், பெரிய வசதியாக இருக்கான்னு சொன்னேன். அவன் என்னை பார்த்தவொன்னே, ஐயா வரவே மாட்டீங்க, வந்திருக்கீங்க வாங்க அப்படின்னாரு. ரொம்ப பிரமாதமாக வரவேற்று ஒரு ஸ்டூலை போட்டு உட்காருங்க அப்படின்னு கையில் ஒரு பத்திரிகையை கொடுத்து படிங்கன்னு சொல்லிவிட்டு, என்ன வேணும் கொடுங்க, லிஸ்ட்டு நான் போடுறேன்னு சொன்னான். அது முதல்ல தேங்காய் இருந்துச்சு. அவன் தேங்காயை செலக்ட் பண்ணதை பார்த்த உடனேயே நான் நினச்சேன், இந்த பையன் நம்ம மாணவன்கிறதுனால ரொம்ப கவனமாக தேர்ந்தெடுக்கிறான் பாரு இந்த தேங்காயை அப்படின்னு எடுப்பான், காதுகிட்ட அப்படி வச்சு ஆட்டுவான், அப்புறம் ரெண்டு தேங்காயும் சேர்த்து முட்டுவான், தூக்கி போட்டுருவான், அவனுக்கு பிடிக்கல. அதாவது நம்ம சாருக்கு இதெல்லாம் கொடுக்கக்கூடாது, இன்னும் ஒஸ்தியாக கொடுக்கணும்னு நினச்சிக்கிட்டு நான் நினச்சேன், நம்ம மேலே எவ்வளவு அன்பு, ஒரு ரெண்டு தேங்காயை எடுக்கிறதுக்கு 100 தேங்காயை தட்டி பார்த்துட்ருக்கானே இவன், அப்படி தட்டுவான் போட்டுருவான், தட்டுவான் போட்டுருவான். கடைசியில் ஒரு ரெண்டு எடுத்து வச்சான், அப்புறம் எல்லாத்தையும் கொடுத்து 120 ரூபான்னா சரி கொடுத்துட்டு வந்துட்டேன். வீட்டில் வந்தோடனே முதல்ல சட்னிக்கு தேங்காயை எடுத்து உடைச்ச என் மனைவி அங்கேருந்து கொண்டு வந்து இந்த தேங்காய் மூடி ரெண்டையும் கொண்டு வந்து காமிச்சு, நான் உங்களை சட்னி அரைக்க தானே தேங்காய் வாங்கிட்டு வர சொன்னேன், நல்ல இளசா வழித்து சாப்பிட்ற மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, இளநீ வாங்கினா கூட இவ்வளவு பக்குவமாக இருக்காது, ஃப்ரெஷ்ஷாக வாங்கியிருக்கீங்களேன்னு சொன்னான். அவன் எதடா தேடினான் நமக்கு அப்படின்னா, ஏதோ படிக்கிற காலத்தில் நம்ம திட்டிக்கிட்டே இருப்போம், அதை கோபத்தை வச்சு இப்படிலாம் செஞ்சால் தான் இவன் வீட்டில் போய் நல்லா வாங்கி கட்டுவான் அப்படின்னு கொடுத்த மாதிரி, அதுக்கு தான் தேடியிருக்கான் அவன், அவ்வளவு தேங்காயை தேடினதுக்கு நல்ல இளசாக தேடி கொடுத்துருக்கான். ஆஹா, நமக்கு இப்படி கொடுத்துட்டானேன்னு சொல்லிட்டு வருத்தமாக உட்காந்துருந்தேன். கொஞ்சம் நேரம் கழிச்சு என் மனைவி வந்து அடுத்த செய்தி என்ன சொன்னாங்க, தேங்காய் இளசாக வாங்கிட்டோமேன்னு வருத்தப்படாதீங்க, கத்திரிக்காய் நல்ல முத்தலாக தான் வாங்கியிருக்கீங்கன்னு. இப்போ இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, உனக்கு தேங்காய் வாங்கவும் தெரியல, கத்திரிக்காய் வாங்கவும் தெரியல, இளசாக வாங்க வேண்டியதை முத்தலாக வாங்குற, முத்தலாக வாங்க வேண்டியதை இளசாக வாங்குற, நீ என்ன குறை சொல்கிற எனக்கு வாங்க தெரியலன்னு, என்ன வேலை கொடுத்துட்டு வந்திருக்கேங்கிறது இனிமேல் பார்த்தா தான் தெரியும்னு. அதான் அவங்க எதை செய்தாலும் நேர்த்தியாக செய்வாங்க. நாம் ஒரு வெண்டைக்காயை எடுத்து அப்படி இந்த காம்பை உடைச்சோம்னா, காம்பெல்லாம் உடைக்காதீங்க சார்ம்பார் அந்த கடைக்காரர். ஆனால் அவங்க எல்லாம் பார்த்து தான் தெருவுக்கு வர்றவங்கள வாங்குவாங்க, விலையை ஒரு தடவைக்கு 4 தடவை கேட்டு தான் வாங்குவாங்க, அவங்கள ஏமாற்றவும் முடியாது, நல்லா இல்லாத அவங்ககிட்ட கொடுத்துடவும் முடியாது, நாம் சும்மா சொல்லுவோமே தவிர அவ்வளோதான். அந்த வீட்டை சுத்தமாக வச்சுக்கிறது அவங்களுடைய பொறுப்பு. ஒரு பெண் சரியானவளாக இருந்துட்டான்னா, நல்ல கல்வி அறிவும் கலை உணர்வும் உடையவளாக ஒரு பெண் இருந்தான்னா, அந்த வீடு கோயில் மாதிரி இருக்கும், சுத்தமாக இருக்கும். ஆனால் இப்போ ரொம்ப இடத்துல கோயிலே சுத்தமாக வச்சுக்கிறது இல்லை, நாம் எண்ணெய் அங்கே இங்கே தடவி கடவி அதை கெடுத்துடுறோம். அப்படி இல்லை, வீடுகளை பார்த்தீங்கன்னா எந்தெந்த பொருள் எங்கெங்கே இருக்கணுமோ அப்படி இருக்கும். அது இந்த 9 நாள் என்னத்துக்கு உள்ளது அப்படின்னு சொன்னால், கலையின் விளக்கம். நான் பாரதி சொன்னால்,
வீடுதோறும் கலையின் விளக்கம்னா, வீடுகள் எல்லாம் கலைகள் விளங்கக்கூடிய இடமாக இருக்கும். பொருள்களை அதாவது வைக்க வேண்டிய இடத்துல சுத்தியல் இருக்கா, குரல் இருக்கா, எதை எங்கே வைக்கணும். என் மனைவி ஒன்று செய்வாங்க எனக்கு ரொம்ப இன்றைக்கு வரைக்கும் அது பிடிக்கும். குரடு மாற்ற இடத்துல குரடு மாதிரி ஒரு சுற்றி ஒரு பென்சிலால் கோடு போட்டு ஒரு ஆணி அடித்து வச்சுருந்தா அதில் கொண்டு மாற்ற இடம் அது அப்படிங்கிறது நமக்கு தெரியும். சுத்தியல் மாற்றத்துக்கு ரெண்டு ஆணி அடித்து அதில் மாற்றுறதுக்கு சுத்தியல் மாதிரி ஒரு பென்சிலால் படம் போட்டு வச்சுருந்தா நாம் அதில் கொண்டு போய் மாட்டிடுவோம். சுத்தியல் வேணும்னா அந்த இடத்துல போய் தேடினா கிடைக்கும் அப்படின்னு. அதோடு இல்லை, பொம்மைகளை எல்லாம் வச்சு இந்த பொம்மை எல்லாம் மேலே கிடக்கும், அதுக்கு எல்லாத்தையும் எடுத்து அதுக்கு படி கட்டி கொண்டு வந்து வச்சு தெய்வ பொம்மைகளை எல்லாம் மேலே வச்சு அதுக்கு. சில வீடுகளில் பார்த்திங்கன்னா சுதந்திர போராட்ட வீரர்களுடைய பொம்மைகளெல்லாம் அங்கே இருக்கும், தெய்வங்கள் எல்லாம் இருப்பார்கள். நாம் அதை ரொம்ப அழகாக இந்த கொலு பொம்மையை வைத்து நாம் உலகத்தையே அதில் காட்டிடுவோம். அது மட்டும் இல்லை, இந்த கொலு நேரத்தில் என்ன செய்வாங்கன்னு கேட்டிங்கன்னா குழந்தைகளுக்கு பல்வேறு வகையான வேஷங்களை அணிவிச்சு கிருஷ்ணன் மாதிரி ஒரு பிள்ளை வரும், ராமர் மாதிரி ஒரு பிள்ளை வரும், யசோதை மாதிரி ஒன்று வரும், ராதா மாதிரி ஒன்று வரும், இப்படி பல்வேறு உடைகளில் வந்து அலங்காரத்தில் வந்து ஒரு ஒரு வீடாக போய் இருப்பாங்க, செஞ்சு காட்டுவாங்க, ஏதாவது ஒரு நிகழ்ச்சி செஞ்சு காட்டுவாங்க. அழகு கலைகள் தான், எல்லாமே கலைகள் தான். சில சமயங்களில் கூப்பிட்டு உட்கார வச்சு எல்லாருமே கூப்பிடுவாங்க, எல்லா பெண்களும் வருவாங்க, உட்கார்ந்தோடனே பாட தெரிஞ்சவங்கள பாட சொல்லுவாங்க. ஒரு சங்கீத கலையை வளர்க்குறது, கொலு வைக்கிறதுனா அந்த அழகு எப்படி அழகை நாம் ஆராதிக்க வேண்டும் என்பதை காட்டுவார்கள். பொம்மைகளை வரிசையாக அடுக்கிறது, நாமும் வைப்போம், எங்கெங்கேயோ எப்படி எப்படியோ வைப்போம், அவங்க ஒரு வரிசையில் வைத்திருப்பார்கள். ஆண் தெய்வங்களெல்லாம் ஒரு பக்கத்தில் வச்சுருப்பாங்க, பெண் தெய்வங்கள்லாம் ஒரு பக்கத்தில் வச்சுருப்பாங்க, குழந்தைகள் படங்கள்லாம் இருக்கும், குழந்தைகளும் தெய்வம் தானே என்று அவைகளுடைய படங்கள் இருக்கும். குழந்தைகளை எல்லாம் கொண்டு வந்து அன்றைக்கி என்ன செய்வாங்கன்னு சொன்னால் நல்ல நல்ல தின்பண்டங்களை செய்வாங்க, சுண்டல் போட்டிருப்பாங்க. அன்றைக்கி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு 9 நாளும் 9 வகையான நைவேத்தியம், அந்த நைவேத்தியத்தை வச்சுப்பிட்டு அவைகளெல்லாம் கொண்டு வந்து இவங்களுக்கு கொடுப்பார்கள், வருகிறவர்களுக்கெல்லாம் அதை கொடுப்பார்கள். பாரி போகிற சில நேரங்களில் புளியோதரை இருக்கும், ஒரு நாளைக்கு பொங்கல் இருக்கும், ஒரு நாளைக்கு சுண்டல், சுண்டல்லையே பல வகையான சுண்டல்கள் செஞ்சு, இப்படி சமையற்கலை, அழகுக்கலை, இசைக்கலை, நாட்டியக்கலை. பிள்ளைகள் வந்து டான்ஸ் ஆடுவாங்க, பெரியவங்க பல்வேறு வகையில் பாடி இந்த குழந்தைகளுக்கு பாடுவதில் ஆர்வத்தை உண்டாக்குவாங்க. இப்படி இந்த கொலு பொம்மை நிகழ்ச்சி ஆரம்பிக்குதுன்னு சொன்னால் வீடு சுத்தமாக இருக்கும். முதல்ல வீட்டை சுத்தம் பண்ணுவாங்க, பொம்மைகளை எல்லாம் எடுத்து துடைப்பாங்க, அழகாக கொண்டு வந்து அடுக்குவாங்க. அதுக்கு படி அமைக்கிறதே பார்த்திங்கன்னா இந்த வீடுகளில் முதல்ல படிகளை வரிசையாக வச்சு அதில் துணியை போட்டு இதெல்லாம் செய்கிற பொழுது பார்த்திங்கன்னா ஒரு காரியத்தை அழகாகவும் நிறைவாகவும் செய்வது எப்படி என்பதை இந்த பெண்கள் கொலு வைப்பதிலிருந்தே நாம் தெரிந்து கொள்ளலாம். அவ்வளவு அழகாக வைப்பார்கள், எல்லாமே நல்லாயிருக்கும். அந்த இது ஒரு ஆரம்பம். நவராத்திரி என்று சொன்னாலே கொலு எல்லாம் வச்சு அருமையாக ஆரம்பிக்கிறது. நவராத்திரியில் முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டால் பெண்களுக்குரிய நாள்னு சொன்னேன் இல்லையா, 3 நாள். முதல் நாள் மகாலட்சுமிக்குரியது, 3 நாள். அடுத்த 3 நாள் சரஸ்வதி கலைமகளுக்கு உரியது, கடைசி 3 நாள் மலைமகள் துர்கைக்கு உரியது. இப்படி 3 வகையில், 3 பெண் தெய்வங்களுக்கு உள்ளது தான். 3, 9 நாள் முடியும், கடைசி நாள் விஜயதசமி, தீமையை அழிக்கக்கூடிய நாள். அன்னைக்கு தான் நம்ம பிள்ளைகள் எல்லாம் கொண்டு போய் பள்ளிக்கூடத்தில் சேர்ப்போம், கல்வி தொடங்கக்கூடிய நாள். இப்படி பார்த்திங்கன்னா இந்த நவராத்திரி விழா தொடங்குகிற பொழுதே களை கட்டிடும். ஒவ்வொருவரும் அவரவர்கள் வீட்டில் சுத்தம் பண்ணி எல்லாவற்றையும் வைக்கிற பொழுது பார்த்திங்கன்னா அழகை எப்படி ஆராதிப்பது, அழகு என்றால் என்ன, வீட்டை எப்படி வச்சுக்கலாம், வீடுதோறும் கலையின் விளக்கம் என்று அவன் சொன்னதனுடைய அடையாளத்தை நாம் இந்த நவராத்திரியை தொடங்குகிற போது தெரிந்து கொள்ளலாம். நன்றி, வணக்கம். சிரித்தால் மட்டும் போதுமா?